வெல்கம் டு இந்தியன் தமிழ் ஃபுட் சேனல். இன்றைக்கி ஒரு மிக அற்புதமான ஒரு ரெமெடி, சர்க்கரை வள்ளி கிழங்கு. இது சில இடத்துல சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் மதுரை கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஜூஸு இப்போ செய்ய போகிறோம். இந்த ஜூஸு தமிழ் யூடியூப் சேனலில் யாரும் இது வரைக்கும் போடலை. இதில் உள்ள நியூட்ரிஷனும் இதனுடைய பெனிஃபிட்டும் அந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டியும் யூகே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் பின்ன இந்தியன் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியும் கொடுத்த அந்த நியூட்ரின் ரிசல்ட்டும் பின்ன அது கூட இந்த ஆரஞ்சு எடுத்திருக்கோம். ஒரு ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டோம். இந்த ஒரு கிழங்கு வந்து தோல் சீவிருக்கோம். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு இஞ்சி சாப் பண்ணியிருக்கோம். ஒரு அரை இஞ்சி அளவுக்கு, இன்ச்சஸ் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்குது. ஃபைனலாக நம்ம அந்த லவங்கப்பட்டை சின்னமன் அந்த பொடி வச்சுருக்கோம். அது ஒரு கால் டீஸ்பூனை போட போகிறோம். எதுக்கு இந்த ஜூஸு அப்படின்னு கேட்கலாம். கிழங்கு அவிச்சு சாப்பிட்டுடலாமே அப்படின்னு கூட எல்லோரும் நினைக்கலாம். இந்த ஜூஸு சாப்பிடும் பொழுது சுகர் கண்ட்ரோல் ஆகுது, சுகர் ரெகுலேட்டிங் ஆகுது. அதே போல் இந்த ஆரஞ்சிலையும், ஆரஞ்சினுடைய பெனிஃபிட் எல்லாருக்கும் தெரியும். இது விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குலேயும் விட்டமின் அதிகமாக இருக்குது. பீட்டா கரோட்டின், இது தோல் சுருக்கத்திலையும் புற்றுநோய்க்கு எதிர்ப்பு போராடக்கூடியது. அதே இதுலேயும் ஆரஞ்சிலையும் இருக்குது. இது சுகர் கண்ட்ரோலிங் ஆகுது, ரெண்டுமே சுகர் கண்ட்ரோல் ஆகுது, ரெண்டுமே ப்ரெஷருக்கும் கண்ட்ரோல் ஆகுது. இருதய நோய் வராமல் தடுக்குது, புற்றுநோய் வராமல் தடுக்குது, தோல் சுருக்கங்கள்லாம் வராமல் தடுக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால மெமரி பவர் அதிகமாக இருக்குது. அடிவயிறு வலி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உடம்பு உபாதைகள் இருந்தால் அதுக்கும் இது நல்ல ஒரு பெனிஃபிட்டு. ஹியூமினிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன என்ன காரணம்னா, விட்டமின் சியும் புரோட்டீனும் மினரல்ஸ் மேங்கனீசம் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது ஹியூமினிட்டி பவர் அதிகமாக கொடுக்குது. இந்த ஜூஸு 2 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் உள்ளவங்க டெய்லி ஒரு 150 ml குடிக்கலாம். ஒரு புத்துணர்வு இருக்கும். இந்த லோ கார்பேட், இதில் வந்து சுகர் கிடையாது. பேரில் தான் சர்க்கரை வள்ளி கிழங்கு, சுகர் கிடையாது. லோ கேலரி, இதில் மிஞ்சி போனால் இந்த 2 ஃப்ரூட்ஸும் இந்த கிழங்கும், கிழங்கு வந்து 2 டைப்பில் ஜூஸ் போட போகிறோம். இது வந்து பச்சையாக இருக்குது, பச்சையாக அப்படியே கட் பண்ணி இந்த ஃப்ரெஷ் ஆரஞ்சு போட்டு ஒரு ஜூஸு, அதுக்கப்புறம் கிழங்கை அவிச்சு அதில் ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். லோ கேலரி, ப்ரோட்டீன், நேச்சுரல் சுகர், பாடிக்கு உடம்புக்கு ஏற்ற நல்லது. இது ப்ரெஷரும் சுகரும் இருதய நோய்க்கும் ரொம்ப ஹெல்பிங் ஆகுது இந்த ஜூஸ். இந்த கிழங்கை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்து இந்த மிக்சி ஜாரில் போடுவோம், ஜூஸ் ஜாரில் போடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு, இது ஏன் அதை மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னா, இதில் உள்ள விதையெல்லாம் எடுக்கணும்ல, அதுக்காக எடுத்துட்டு அதையும் போட்டு வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி அதை இதில் போட போகிறோம். கடைசியாக வந்து பட்டைப்பொடி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பால் வேறு எதுவும் போட வேண்டியில்லை. ஒரு மிதமான ஒரு குளிர்ந்த நீர் இது போட்டால் போகிறோம். ஃபஸ்ட்டு ராவாக அரைச்சிக்கும், அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் குளிர்ந்த நீர் போடுவோம். அந்த சர்க்கரை வெள்ளி கிழங்கும் ஆரஞ்சு இஞ்சி இது மூணு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது இதில் தண்ணி கலக்க போகிறோம். இதுக்கு பாலோ மோரோ வேறு எதுவும் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி இது இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மிக்சியில் வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வலையில் வச்சு வடிகட்ட போகிறோம். தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சாச்சு. இப்போது எப்பவும் போடுற மாதிரி நம்ம அந்த பட்டைப்பொடி போட்டாச்சு. லைட்டாக ஒரு மிக்சிங்கு. இது ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த
சர்க்கரை வள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு, மதுரை கிழங்கு, இந்த இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஜூஸ் எடுக்கும்போது, அதே போல் ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சும் எடுத்து ஜூஸ் எடுக்கும்போது எல்லா விட்டமின் மினரல்ஸு அப்படியே டைரெக்டாக நம்ம உடம்புக்கு வருது. இது வந்து டெய்லி ஒரு ஆள் 150 மில்லி குடிக்கும்பொழுது எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கிது. ப்ரெஷரு சுகர் உள்ளவங்க சாப்பாட்டுக்கு 45 மினிட்ஸுக்கு முன்பு இது குடித்தா உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். சாப்பிடும் பொழுது நமக்கு அதிகமாக சாப்பாடு எடுக்காது, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு மினரல் விட்டமின்ஸ்லாம் பாடியில் வந்து சேர்ந்துருது, சாப்பாடு அளவாக எடுக்கும். வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க இது நல்ல பெனிஃபிட். இது வெயிட் லாஸ் செய்கிறவங்க டெய்லி அவங்க வந்து ஒரு 300 ml குடிக்கணும். வெயிட் லாஸ் செய்கிறவங்க அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது இந்த இது. இப்போ வடிகட்டும் அதை. ரெண்டு வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் யார் வேணால் குடிக்கலாம். இந்த கிட்னி கல் உள்ளவங்க, தைராய்டு உள்ளவங்க, இருதய பிரச்சனை உள்ளவங்க, ப்ரெஷரு, சுகரு, யார் வேணால் குடிக்கலாம். இது ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆரஞ்சினுடைய சுவையும் இந்த கிழங்கு லைட் சுகர் இருக்கும் ஃப்ரெஷ்ஷில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இனி அடுத்த மெத்தேடு அவிச்சி. இப்போ இந்த ரெண்டு கிழங்கு எடுத்துக்கப்புறம் இந்த ரெண்டு கிழங்கு தோல்லாம் சீவி இனி அதை வந்து குக்கரில் போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் அவிச்சிட்டு இது செய்ய போகிறோம். ஒரு சின்ன நோட்ஸு, அதாவது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த மாதிரி இஞ்சியும் பட்டையும் போட்டு குடித்தா போகிறோம். 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க அவங்களுக்கு எந்த உடம்பு அசௌகரியமும் இல்லாத ஒரு ஆள் என்ன செய்யலாம், நாட்டு சர்க்கரை அல்லனா தேன் கலந்து இதில் குடிக்கலாம். இந்த 2 வயசுலேருந்து 10 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா விட்டமின்ஸும், நோய் எதிர்ப்பு சக்தி, ஹியூமினிட்டி, கேன்சர் எதிர்ப்பு சக்தி, இருதய சக்தி எல்லாம் இதில் கூடி வரும். இப்போது குக்கரில் ஒரே ஒரு விசில் அடித்து இந்த கிழங்கு கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிழங்கு இதில் போட போகிறோம். ஜூஸில் ஜாரில் போட்டாச்சு. இப்போ அதே போல் ஆரஞ்சு இந்த விதையெல்லாம் எடுத்தாச்சு. ஆரஞ்சு போடுறோம். இஞ்சி ஏற்கனவே பட்டையெல்லாம் போட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த சின்ன பசங்களாம் விரும்பி குடிக்கிற மாதிரி அவங்களுக்காக என்ன பண்ணுறேன், இந்த நாட்டு சர்க்கரை இருக்குல்ல அது சேர்க்க போகிறேன். இது மாடல் 2. ஏற்கனவே ஒரு மாடல் ஃப்ரெஷ்ஷாக உள்ள இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குலையும் ஆரஞ்சும் இஞ்சும் மிக்ஸ் பண்ணி உண்டாக்கியிருக்கோம். இப்போ அடுத்தது இது, இந்த அவிச்ச சர்க்கரை வள்ளி கிழங்கும் இந்த ஆரஞ்சு அந்த நாட்டு சர்க்கரை இஞ்சி இதை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம், ஒரு குளிர்ந்த நீர். ஏற்கனவே ஒரு ஆள் குடிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 100 ml தண்ணி ஊற்றினேன். இப்போது இது வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகுது. குளிர்ந்த நீர் இதுக்கு ஐஸ் வாட்டர்லாம் தேவையில்லை. இது எந்த காலத்துலேயும் குடிக்கலாம், குளிர்காலத்துலேயும் குடிக்கலாம், வெயில் காலத்துலேயும் குடிக்கலாம், டெய்லி குடிக்கலாம், உடம்புக்கு நல்லது. ஏன் அவிச்சு செய்கிறோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து இந்த பச்சை வாசனை ஸ்மெல் பிடிக்காது, அதுக்காக வந்து இதை அடுத்த ஸ்டெப்பு ஸ்டெப் 2 அவிச்சு செய்கிறது எப்படின்ட்டு கிழங்கை வச்சு இந்த ஜூஸ் செய்கிறத காமிக்கிறோம். அந்த குளிர்ந்த நீர் ஊற்றி அதை அடுத்த ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஃபில்டரில் வடிகட்டுவோம். இந்த ஆரஞ்சினுடைய சிறிய தோல் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரே நேரத்தில் 2 வகையான ஜூஸ், சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆரஞ்சு போட்ட
கொஞ்சம் ஜூஸு. இது சுகர் போட்டிருக்கோம். இதில் பட்டை, இஞ்சி, ஆரஞ்சு, சக்கரவள்ளி கிழங்கு. இதில் நீங்கள் பச்சை ஸ்மெல் பிடிக்கலையா, நீங்கள் அவிச்சி கூட போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். தமிழ் யூடியூப் சேனலில் முதல் முறையாக இந்த சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு ப்ளஸ் ஆரஞ்சு இஞ்சி இட்டு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதை 2 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் குடிக்கலாம். இதனுடைய பெனிஃபிட்ஸ் ஒன்ஸ் மோர் ரிப்பீட் நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, சுகர் உள்ளவங்க, சர்க்கரை வெள்ளிக்கிழங்குன்னு பார்க்க வேண்டாம், இதில் சுகர் கிடையாது, லோ சுகர், அதுவும் நேச்சுரல் சுகர். தேனில் எப்படி நேச்சுரல் இது இருக்குதோ ஸ்வீட், அதே போல் இதில் உள்ளது, புரியுங்களா? இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது இன்னும் நல்ல பெனிஃபிட்டு, கவனிச்சிங்க. அதுக்கப்புறமேட்டி ஃபைபர், விட்டமின் சி நிறைய இருக்குது, பீட்டா கரோட்டீன், இது வந்து தோல் சுருக்கத்தெல்லாம் நீக்கிறது, புரியுங்களா? முகம் பொலிவாகும், நல்ல அழகாகும். டெய்லி குடிச்சிட்ருக்கணும். 3 வாரம் குடித்தா தான் நமக்கு மாற்றம் வருமா, தேர 1 நாள் குடிச்சிட்டு நம்ம உடம்பை பார்த்தா மாற்றம் வராது. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ், வெயிட் லாஸ் வந்து விட்டமினோட ஸ்லோ ப்ராசஸில் வெயிட் லாஸ் ஆகும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஜூஸ் எடுத்து குடிங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஹாவ் எ நைஸ் டே.